வணக்கம், நான் வெற்றிவேல் நியோமார்க்ஸ். இன்னைக்கு நாம உலக புகழ்பெற்ற குற்றப்புதின எழுத்தாளர் சர் ஆர்தர் கேனன் டயல் எழுதின த டையிங் டிடெக்டிவ் அப்படிங்கிற ஒரு சிறுகதையை தான் பார்க்க போறோம். சர் ஆர்தர் கேனன் டயல் யார் அப்படின்னா, உலக அளவுல மிக பெரிய புகழ்பெற்ற துப்பறியும் கதாபாத்திரங்கள் ஷெர்லாக் ஹோம்ஸ் அண்ட் டாக்டர் வாட்சன். இந்த ரெண்டு கதாபாத்திரங்களை உருவாக்கி அவங்கள நெஜன்னு நம்ப வச்ச மிகப்பெரிய ஒரு எழுத்து ஆளுமைக்கு சொந்தக்காரர் தான் சர் ஆர்தர் கேனன் டயல். அவருடைய சிறுகதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மிஸ்ஸஸ் ஹட்சன் அப்படிங்கிறவங்க வீட்டில் தான் ஷெர்லாக் ஹோம்ஸ் வாடகைக்கு தங்கியிருக்கார். இந்த மிஸ்ஸஸ் ஹட்சன் ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேர் வழி, ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப பொறுமையானவங்க. அவங்களுக்கு ஹோம்ஸ் மேலே ஒரு பாசமும் இருக்கும். ஏன் அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் ஷெர்லாக் ஹோம்ஸ் பலவித ஆராய்ச்சிகளை பண்ணுறேன் அப்படின்ட்டு ரூம் உள்ளே தேவையில்லாத ஸ்மெல்லை க்ரியேட் பண்ணுறது, தேவையில்லாத அறிவியல் ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இடத்தையே நாஸ்தி பண்ணி வச்சுருப்பாரு. சில நேரத்தில் நள்ளிரவு நேரங்களில் கூட துப்பாக்கி சூட பயிற்சி எடுக்கிறேன் அப்படின்ட்டு ரூம் உள்ளேருந்தே சுட்டுக்கிட்டு உக்காந்துருப்பாரு. ஆனால் என்னதான் இப்படிலாம் தொல்லை கொடுத்தாலும் ஷெர்லாக் ஹோம்ஸ் வாடகையை ஒழுங்காக குறிப்பிட்ட டைமுக்கு கட்டிடுவார். மற்றவங்க தருவதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து தருவார். அதனால் மிஸ்ஸஸ் ஹட்சனுக்கு ஷெர்லாக் ஹோம்ஸை ரொம்பவே பிடிக்கும். இப்படி இருக்கிற இடத்துல தான் அன்னைக்கு கதை நடக்கிற அன்னைக்கு மிஸ்ஸஸ் ஹட்சன் டாக்டர் வாட்சனை பார்க்க போகிறாங்க. ஏன் போகிறாங்க அப்படின்னா, போயிட்டு அங்கே சொல்கிறாங்க, டாக்டர் வாட்சன் நீங்கள் உடனே கிளம்பி வாங்க, ஷெர்லாக் ஹோம்ஸு மரண தருவாயில் இருக்காரு, எப்போ அவர் உயிர் பிரியினே தெரியல, ஆள் மூணு நாளாக படுத்த படுக்கையாக கிடக்கிறாரு, அண்ணன் தண்ணி ஆகாரம் எதுவும் வாய்க்குள்ளே இறங்கலை, நீங்கள் உடனே வாங்கன்னு சொன்ன உடனே ஒரு உற்ற நண்பனான வாட்சன் டக்குன்னு கிளம்பி கூடவே வந்துடுறாரு. வந்து பார்த்தாக்க அவங்க சொன்னது நிஜம்தான். அந்த ரூமே வந்து ஒரு நவம்பர் மாதம், வெளியிலெல்லாம் பனி பெய்யுது, அதனால் ரூமே ஒரு மாதிரி க்ளூமியாக, ஒரு நோய்வாய்ப்பட்ட அறை எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான கண்டிஷனில் தான் இருக்குது. பார்த்த உடனே வாட்சனுக்கு என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் சொல்ல முடியல. பார்த்துட்டு அவர் கிட்டதை எப்படி நெருங்கி போகிறாரு. பார்த்தாலும் கண்ணு குழியெல்லாம் அப்படியே உள்ளே போய் கிடக்கு, உதடு வெளிரி போய், ஆள் பேசுறதுக்கே ஒரு மாதிரி திராணி இல்லாமல், அவங்க சொன்னது உண்மைதான், மிஸ்ஸஸ் ஹட்சன் சொன்னது உண்மைதாங்கிற நிலைமையில தான் இப்போ ஷெர்லாக் ஹோம்ஸ் படுத்திருக்கார். ஆனால் கண்ணில் மட்டும் அந்த ஒளி, அந்த பிரைட்னஸ் அது இருந்துக்கிட்டே இருக்கு. அவருடைய அந்த இன்டலெக்சுவல் அது வெளியில் தெரிகிற மாதிரியே தான் இருக்கு. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, வாட்சன் ஏன் என்னாச்சு, நீ கூப்பிட வேண்டியதானே அப்படின்ட்டு அவர் கிட்டதை வராரு. இங்கே வர, என் கிட்டதை வராத, நீ அங்கே நில்லு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன உன் ஃப்ரெண்டு என்ன இப்படி பேசுகிறாரு, ஃப்ரெண்டு அதெல்லாம் இல்லை, நீ அங்கே நில்லு, என் கிட்டதை வராத, நான் கடுப்பாயிடுவேன் அப்படிங்கிறாரு. என்னாச்சுன்னு இன்னும் கிட்டதை வராரு, வேணாம் வேணாம் நீ அங்கே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு தெரியுமா எனக்கு சுமத்ரா கீழே ஓரியண்டல் கண்ட்ரீஸில் கிழக்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு நோய் ஒன்று தொத்திக்கிச்சு, இது கண்டைஜியஸ் டிசீஸ், அதாவது மற்றவங்களுக்கு ஈஸியாக பரவக்கூடிய ஒரு தொற்று நோய், அதனால் நீ கிட்டதை வராத, அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே இவர் அந்த ரூமெல்லாம் சுத்தும் முத்தும் பார்க்குறாரு, எல்லாம் அலங்கோலமாக இருக்குது, நீ யாரையாச்சும் டாக்டரை கூப்பிட வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாரு. எந்த டாக்டரை கூப்பிடுறது, இங்கே இருக்கிற யாருக்கும் இதை பற்றி எதுவுமே தெரியாது, ஏன் உனக்கே ஒன்றுமே தெரியாது, நீனே பாதி அறக்குறை தானே, நீ வந்து ஒரு ஜென்ரல் ப்ராக்டிஷனர் தானே, நீ பொது மருத்துவம் தானே படிச்சிருக்க, உனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு வாட்சனை கொஞ்சம் கேலிக்கு உட்படுத்துகிற. சரி எனக்கு வேணால் ஒன்றும் தெரியாது, நான் வேணால் போயிட்டு என்னோட பெரிய டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்கள வேணால் கூப்பிட்டு வரேன், யார் ஜாஸ்பர் மீக்கு, பென்ரோஸ் ஃபிஷர், இவங்களோட பெரிய ஆள் யார் வேணும் உனக்கு, நான் போய் கூப்பிட்டு வரட்டுமா அப்படிங்கிறாரு. அதெல்லாம் வேணாம், அவங்க யாருக்குமே இந்த நோயை பற்றி தெரியாது, இவங்க யாருக்காச்சும் ஃபோமாசா பிளேக்னா என்னன்னு தெரியுமா, நீ வேணா ஒன்றும் செய்யாத அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு இவர் என்ன பண்ணுறாரு, கதவை திறந்துட்டு, இல்லை நான் போய் கூப்பிட போகிறேன்ட்டு வாட்சன் கதவை திறக்க போகிறப்ப எங்கேருந்து தான் அவ்வளவு சக்தி வந்ததுன்னு தெரியல, ஷெர்லாக் ஹோம்ஸ் டக்குன்னு ஏறி போயிட்டு கதவை லாக் பண்ணிவிட்டு சாவி எடுத்துகிட்டு வந்து முன்னே இருந்த இடத்துல திரும்பியும் படுத்துக்கிறார். எப்படா அது சாத்தியம்னு வாட்சன் யோசிக்கிறதுக்கே அவருக்கு டைம் ஆச்சு, அந்தளவுக்கு ஸ்பீடாக போயிட்டு பண்ணிட்டு வந்து படுத்துக்கிறாரு. அப்போ இவ ஏதோ ஒன்று உண்மையாலுமே பிரச்சனை தான் அப்படின்ட்டு வாட்சன் நம்ப ஆரம்பிச்சிட்ற. இப்போ திடீர்னு என்ன பண்ணுற, அந்த விளக்கை லைட்டாக கொஞ்சம் ஏற்றி வை, நீ எனக்கு அது மட்டும் செய், அப்புறம் சில பொருளெல்லாம் எடுத்து என் மேஜில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோ, அந்த பேப்பர் அதெல்லாம் பாரு, அப்புறம் அப்படியே ஒரு மாதிரி திடீர்னு அப்படியே ஏதோ நினைவு தப்பி போகிற மாதிரி போயிட்டு, அப்புறம் உன் பாக்கெட்டில் எம்மா காசு இருக்குது அப்படிங்கிறாரு. ஏன் அது சில்லற காசு எம் இருக்குது, சில்லற எம்மா இருக்குது, ஒரு ஹாஃப் கிராம்ஸ் இருக்குது,
அதெல்லாம் தூக்கி உன்னோட வாட்ச் பாக்கெட் இருக்கு இல்லையா அதில் போட்டுக்கோ, மிச்சம் அதை தூக்கி உன் பேண்ட் பாக்கெட்டில் போட்டுக்கோ அப்படிங்கிறாரு. இவர் சொல்கிறது செய்கிறது பேசுறது எல்லாமே வித்தியாசமாக இருக்கிறதா வாட்சன் உணர்றாரு. எந்த நேரமும் ஆள் மயக்கத்துக்கு போயிடலாங்கிற பயத்தில் இருக்கிறப்ப தான் திரும்ப சொல்கிறாரு, நான் டாக்டரை போய் கண்டிப்பாக கூப்பிட்டு வரேன், இல்லை உனக்கு தெரிஞ்ச டாக்டர் யாராச்சும் இருந்தால் சொல்லு அப்படிங்கிறாரு. இப்படியாச்சும் கேட்டியே ரைட், நீ என்ன பண்ணணும், நம்பர் 13 லோயபர்க் ஸ்ட்ரீட்டில் மிஸ்டர் கர்வர்டன் ஸ்மித் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் இந்தோனேஷியாவிலேருந்து வந்திருக்கிறாரு. அவர் ஒன்றும் டாக்டர் கிடையாது, அவர் வந்து சாதாரண விவசாயி தான், பயிரிடுறவர் தான். ஆனால் அவருக்கு நோய் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல அதீத ஆர்வம் இருக்குது. இன்னொன்று, அவர் அந்த கிழக்காசிய நாடுகள்லேருந்து வந்ததோட்டு அவருக்கு இந்த நோயை பற்றி நல்லாவே தெரியும், அதனால் எப்படியாச்சும் நீ அவரை போய் கூப்பிட்டு வா அப்படிங்கிறார். சரி, ஏன் இந்த டாக்டரோட அவர் என்னன்னா அவருக்கு தெரியும், அதனால தான் நான் சொல்கிறேன், அவர் சில மூலிகைகள்லாம் கொடுத்தா சரியாயிடும் அப்படிங்கிறார். சரி, நான் கிளம்புறேன்ட்டு கிளம்புறப்ப இப்போ ஷெர்லாக் ஹோம்ஸ் திரும்பவும் சொல்கிறாரு, இல்லை இல்லை நீ 6 மணி வரைக்கும் இங்கே தான் இருக்கணும், இப்போ 4 மணி தான் ஆகுது, நீ இன்னும் 2 மணி நேரம் இங்கே உட்காந்து புக்ஸ் படிக்கலாம், நீ அதுக்கு மேலே போ, ஏன்னா அப்போ தான் அவர் ஃப்ரீயாக இருப்பாருன்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. இப்படியே அவர் அங்கேயும் இங்கேயும் மேய்ஞ்சிக்கிட்டு அந்த புக்கெல்லாம் பார்க்குறாரு. புக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப அங்கே வந்து ஒரு ஐவரி பாக்ஸ் ஒன்று இருக்குது, கருப்பு வெள்ளையில் செஞ்ச ஒரு ஐவரி பாக்ஸ், யானை தந்தத்தால் செஞ்ச பாக்ஸ்னு அர்த்தம். அந்த பாக்ஸ் அவர் எடுக்கிறாரு, எடுத்த உடனே அது தொடாத அதை அங்கேயே வச்சிரு, நான் முன்னாடியே சொன்ன இல்லையா என் பொருள்லாம் எடுத்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு, ஏன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு வச்சிடறாரு. 6 மணி ஆகுது, இவர் கிளம்பி கீழே போகிறாரு. கிளம்பி கீழே போகிறப்ப போகிறதுக்கு முன்னாடி ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்லிடுவார், நீ அவரு கூட சேர்ந்து வராத, அவர் வர்றதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் நீ இங்கே வந்து சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புறாரு. அதே மாதிரி இவரும் கிளம்பி கீழே போகிறப்ப அங்கே பார்த்தா ஒரு போலீஸ்காரர் யார்டிலேருந்து வந்தவர், எப்படி இருக்குது ஷெர்லாக் ஹோம்ஸுக்குன்னும் ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருக்குது அப்படின்னு வாட்சன் சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுறாரு. கிளம்பி அதே மாதிரி நம்பர் 13 அந்த ஸ்ட்ரீட்டுக்கு போயிடுறார், லோயல்பர்க் ஸ்ட்ரீட்டில். அங்கே போனால் அந்த வீட்டில் ஒரு சமையல்காரன் வாசலில் நின்றுக்கிட்டு யாரையும் உள்ளே விடல, இல்லை இல்லை இப்போ வந்து அவர் படிக்கிற நேரம், அதனால் நீங்கள் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. உடனே அவரை தள்ளி விட்டுட்டு வாட்சன் உள்ளே சர்டேர்னு நுழைஞ்சி, இங்கே பாருங்க நான் ஷெர்லாக் ஹோம்ஸ்டேந்து வரேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஷெர்லாக் ஹோம்ஸ்டேந்தா இதை நீ முன்னாடியே சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாரு. ஏன் என்னாச்சுன்னு, ஷெர்லாக் ஹோம்ஸுக்கு உடம்பு ரொம்ப முடியல, அவன் செத்துருவான் போல இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம்தான், நீங்கள் உடனடியாக வாங்க வந்து அவனுக்கு மருந்து கொடுத்து எப்படியாச்சும் அவனை குணப்படுத்துங்க, இதை ஷெர்லாக் ஹோம்ஸ் உங்கள்கிட்ட மன்றாடி சொல்ல சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே, சரி சரி அப்படின்னு சொன்ன உடனே, நான் வாங்கன்னும், இல்லை இல்லை எனக்கு இன்னொரு வேலை இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு நான் உடனே கிளம்பிடுறேன், நீங்கள் வேணால் மெதுவாக வாங்க பார்த்துக்கலான்னு சொன்ன உடனே, சரின்ட்டு இவர் வாட்சன் கிளம்பி நேராக இங்கே வந்துடுறார் ஷெர்லாக் ஹோம்ஸ்கிட்ட. ஷெர்லாக் ஹோம்ஸ்கிட்ட வந்த உடனே ஹோம்ஸ் என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு இப்போதைக்கு உனக்கு இங்கே வேலை இல்லை, நீ நான் படுத்துருக்கிற என் இதுக்கும் பின்னாடி இன்னொரு ரூம் இருக்கு இல்லையா அந்த ரூமில் போய் பதுங்கிக்கோ, நான் சொல்கிறப்ப தான் நீ வெளியில் வரணும் அப்படிங்கிறார். இவரும் அதே மாதிரி போயிட்டு அங்கே பதுங்கிக்கிறாரு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு காலடி சத்தம் கேட்குது, யாருன்னு பார்த்தா நம்ம கல்வர்டன் ஸ்மித் வரார். அங்கே வந்த உடனே அவர் தூரத்தில் நிற்கிறாரு, அங்கே நின்றுக்கிட்டு எப்படி இருக்குது இப்போ உடம்பு அப்படிங்கிறாரு. நான் நீங்கள் வந்து உங்கள் மருமகன் விக்டர் சாவேஜ் கொன்னீங்க இல்லையா, அதை பற்றி நான் யார்கிட்டையும் எதையும் சொல்லலை, நீங்கள் எப்படி கொன்னீங்கன்னு தெரியும், இதே மாதிரி இந்த மருந்து கொடுத்தானே கொன்னீங்க, அந்த ஐவரி பாக்ஸ் தோ இருக்கு பாருங்க, அதில் மருந்தை வச்சு அதில் ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, அந்த ஸ்ப்ரிங்கை வந்து கையில் குத்தி அது வழியாக வைரஸ் உள்ளே போயிட்டு நோய் பரவுது இல்லையா, அப்படி தானே கொன்னீங்க, இதை நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிறாரு. உன்னை காப்பாற்றுறதுக்கு நான் எதுக்கு இங்கே வரேன், எப்படி நீ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செத்துட்டு போகிற, நீ சாவுறத பார்க்கறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன், அதே நேரத்தில் எனக்கு எதிராக உங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு சாட்சி இந்த ஐவரி பாக்ஸ் தானே, இந்த பாக்ஸையும் இப்போதைக்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவர் எடுத்துக்கிட்டு நீ எடுத்துக்குவார். எடுக்கிறப்ப ஷெர்லாக் ஹோம்ஸ் என்ன பண்ணுவார், சரி சரி அப்போ நான் சாவுறதுன்னு ஆகி போயிடுச்சு இல்லையா, அதுக்கு முன்னாடி அந்த விளக்கு வெளிச்சத்தை கொஞ்சம் நல்லா பிரைட்டாக ஏற்றி வைங்க, நான் உங்கள் முகத்தையாச்சும் பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே, சரி கடைசி ஆசை இல்லையா அப்படின்ட்டு அவரும் அந்த விளக்கு அதிகமாக கொஞ்சம் ஏற்றி வைக்கிறாரு. ஏற்றி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பார்த்தோன்னாக்கா அமைதியாக இருக்குது, யாருக்கு ஷெல் வாட்சனுக்கு அமைதியாக இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் கதவு திறக்கிற சத்தம் கேட்குது, கட்டார் முட்டார்னு ஏதோ சண்டை போடுற மாதிரி சத்தம். கொஞ்ச நேரத்தில் அரெஸ்ட் பண்ணுறாங்க, யாருன்னா கல்வர்டன் ஸ்மித்தை அரெஸ்ட் பண்ணிட்டு அங்கே நிற்கிறப்பவே இப்போ நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் நல்லா எழுந்துச்சு உக்காந்துடுறாரு. எழுந்துச்சு உக்காந்துட்டு வாட்சன் இப்போ நீங்கள் வரலாம் வாங்க அப்படின்னு சொன்ன உடனே வாட்சன் கதுவை திறந்துட்டு வர்றாரு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு.
இப்போ அவங்க ஸ்மித் அவங்க அழைச்சிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுப்போம். இப்போ இங்கே இவர் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறார். ஒன்றும் இல்லை, அந்த ஐவரி பாக்ஸில் இந்த நோயை ஏற்படுத்தக்கூடிய வைரஸை ஒரு கூராக இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங்கு இதில் வச்சுருந்துருக்காரு. இதை திறந்தோடனே டக்குன்னு வந்து கையில் இதாகிடும், அது வழியாக நம்ம ரத்தத்தில் கலந்து நோய் பரவ ஆரம்பிச்சிடும். இப்படி தான் வந்து அவங்க மருமகனை சொத்துக்காக ஆசைப்பட்டு கொலை பண்ணார். அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், தண்டனைக்கு எங்கே உள்ளாகிடுவோமோன்னு பயந்துக்கிட்டு என்னையும் அதே வகையில் கொலை பண்ண பார்த்தாரு. அதுக்காக தான் எனக்கு இந்த பரிசை ஒரு கிஃப்ட் மாதிரி அனுப்பி வச்சுருந்தார் போஸ்டலில். அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் எதுக்கு என்னை நீ கிட்டதை வர விடாமல் தடுத்த அப்படின்னும், உன்னை கிட்டதை வர விட்டுருந்தனாக்க நீ இப்படி இதை போயிட்டு ஆசுவாசமாக சொல்லியிருப்பியா, அந்த அளவு கிளம்பி வந்திருப்பானா என்ன? அதுதான். அப்புறம் உனக்கு பார்க்க நோயாளி மாதிரியே இருந்தியே எப்படி? அது என்ன, ஒரு மூணு நாளாக சாப்பிடாம இருந்தேன், அப்புறம் கொஞ்சம் மெழுகு தேனியோட மெழுகு எடுத்து இங்கே உதட்டிலெல்லாம் தடவிக்கிட்டேன், அதை பார்க்குறப்ப உனக்கு அப்படி இருந்திருக்கும். அப்புறம் கொஞ்சம் வாசலினை நெத்தியில் தடவி கண்ணுலாம் கருப்பான மாதிரி உனக்கு தோணியிருக்கோம், அவ்வளோதான். அப்புறம் போலீஸ் எப்படி இங்கே கரெக்டாக வந்துச்சுன்னு, போலீஸ் எங்கே வந்துச்சு? போலீஸ் இங்கேயே தானே இருந்துச்சு. நீ போகிறப்ப ஒரு போலீஸ்கார் கேட்டார் இல்லை? ஆமாம், அவர் இங்கேயே தான் நின்னார். எப்படி கரெக்டாக மேலே வந்தாங்க? மேலே வர்றதுக்கு தான் அவர் ஸ்மித்து அவர் கையாலேயே அந்த விளக்கு பெட்டர்மாக்ஸ் லைட்டு விலை கேஸை இன்னும் கொஞ்சம் அதிகமாகி பிரைட் ஆகினார். அந்த பிரைட்னஸ் தான் வெளியில் இருந்த போலீஸுக்கு சிக்னல். அவங்க ஏறி டக்குன்னு மேலே வந்துட்டாங்க. ஸோ என்ன இது அப்படின்னு வாட்சன் கேட்குறப்ப, வாட்சன் இங்கே பாருங்கள், மூணு நாளாக நான் சாப்பிடவே இல்லை, தயவு செஞ்சு பக்கத்தில் நல்ல சத்தான ஃபுட்டு எங்கள் சிம்சன் ஹோட்டல்லேருந்து வரவைங்க, நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அதோட கதை முடியுது. இது இந்த கதை கேட்க நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.